ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்இபி சம்மந்தமாக நேற்று முந்தானத்தும் ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். பார்ட் ஒன் பார்ட் டூனு சொல்லிட்டு என்னென்னா வந்து இலவச விவசாய மின் இணைப்பு 50,000 ஸ்கீம், நார்மல் 25,000, என்னென்ன ஸ்கீமெல்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டு மாவட்ட வாரியாக வந்து லிஸ்ட்டு போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்து தட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்களோட டவுட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, தட்கல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, தட்கல் டேட் அறிவிச்சிட்டாங்களா, தட்கலுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஒன்று. ப்ளஸ் வந்து ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்ம 25,000 ஸ்கீம்லையும் 50,000 ஸ்கீம்லையும் டேட் எக்ஸீட் ஆனவங்க இருக்காங்கல்ல, கட் ஆஃப் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, 31/3/2011. ஸோ அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே வராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், ப்ளஸ் வந்து அந்த GO 350 மற்ற அதர் ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு பாருங்கள், டேப் சர்க்கோ டாட்கோ அவங்கெல்லாம் பதிஞ்சவங்களுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் அப்படின்ற மாதிரி தான் மூணு விஷயங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காதவங்க, ப்ளஸ் வந்து நேற்று அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலில் வந்து டிஎன்பி சம்மந்தம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற டிஎன்பி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும், அவங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அது என்னென்ன சந்தேகங்கள், அது டிஎன்இபி ரிலேட்டடான சந்தேகங்கள் நிறைய இருந்திருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கையில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள என்ன நண்பர்களே, டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருந்ததில் வந்து விவசாய இலவச விவசாய மின் இணைப்பை வந்து நிறைய வீடியோஸ் பர்டிகுலராக இலவச விவசாய மின் இணைப்பு வாங்குறது மட்டுமே எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். என்ன டாக்குமெண்ட் வேணும், யாரை அப்ரோச் பண்ணணும், என்ஓசி எப்படி வாங்கணும், கூட்டுதார கையெழுத்து போடணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பூன் ஸ்பீனிங் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து, அந்த நேற்று ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம், அந்த ரெண்டு வீடியோ போட்டிருந்ததில் வந்து தக்கல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா, தக்கலுக்கு வந்து எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது 31/3/2011 வரைக்கும் 12,572 அப்ளிகேஷன்ஸ் நினைக்கிறேன், அவ்வளோ வந்து மற்ற எல்லா ஸ்கீமிலும் 25,000, 50,000, GO 350, .co இந்த மாதிரி எல்லா ஸ்கீமுக்கும் போக கழிச்சிருக்க 12,572 பேர் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து வில்லிங்னஸ் கொடுத்தா அவளுடைய மனு ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஜியோலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதற்கு அப்புறமேட்டுக்கும் நிறைய பேர் வந்து நாங்கள் 31/3 அப்புறம் பதிஞ்சிருக்கோம், எங்களுக்கு வந்து மின் இணைப்பு வராதா, நாங்கள் வந்து தக்கலில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாதா அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கடந்த காலங்களில் எல்லாமே வந்து அப்பயே பதிஞ்சு அப்பயே தக்கலில் வாங்கினவங்களும் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 31/3/2021 அப்புறம் பதிஞ்சவங்களும் பண்ணிடலாம். ஸோ தக்கலுக்கான ஜிஓ வந்து தனியாக ஜிஓ விடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட கெஸ் கரெக்டாக அப்படின்னா வந்து அக்டோபர் 1 அதாவது அதற்கு முந்தைய நாள் 31, இந்த மாதம் 31 கடைசியில் வந்து அதற்கான ஜிஓவோ அதற்கான பிபியும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் நீங்கள் விருப்ப மனு கொடுத்து, வில்லிங்னஸ் மனு கொடுத்து நீங்கள் வந்து தற்கலில் பதிவு பண்ணி நீங்கள் மின் இணைப்புக்காக பணம் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த புதுசாக பதிய போகிறவங்க இல்லை ஏற்கனவே தற்கலில் பதிஞ்சவங்கன்னு ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல, ஸோ நார்மலில் பதிஞ்சவங்க அதாவது வெறும் 118 மட்டும் பணம் கட்டுறது வந்து நார்மல். நிறைய பேர் வந்து நான் தக்கலுக்கு பணம் கட்டிட்டேன் தக்கலுக்கு பணம் கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ராங், ஏன்னா நார்மலுக்கு 118 ரூபா பணம் கட்டி வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து இபியில் நீங்கள் நுழையிறதுக்கு நார்மல் ப்ரையாரிட்டி. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தக்கலில் நீங்கள் இப்போ மாறுவோம், 118 ரூபா பணம் கட்டி ஒப்புகிச்சுட்டு வாங்கி வச்சுருக்கேன், 25,000 ஸ்கீமோ 50,000 ஸ்கீமோ எதுலையுமே நான் சேரல அப்படின்னா இப்போ நீங்கள் தக்கலுக்கு மாற போகிறீங்க. ஸோ இப்போ தக்கலுக்கு மாறணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அக்டோபர் 1 வந்து ஆரம்பிப்பாங்க சொல்லி சொன்னேன்ல, உத்தேசமாக சொல்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஒப்புகை சீட்டோட ஒரு ஜெராக்ஸ், கணினி சிட்டா, ப்ளஸ் வந்து உங்களுடைய புகைப்படம் அதோடையே சேர்த்து அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அதாவது இந்த விருப்ப தக்கல் திட்டத்தில் வந்து நான் 300,000 ரூபா பணம் கட்டி சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய டீடைல்ஸ், சர்வே நம்பரு, லோடு, உங்களுடைய பேரை முழு முகவரியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நான் சொன்ன டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் தக்கலுக்கு கொடுத்துடலாம். ஸோ தக்கலுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் வந்து 15 நாட்களுக்குள்ளேயே 30 நாட்களுக்குள்ளேயே பணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரியான நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய மேற்பார்வை பொறியாளர் பேரில் வந்து நீங்கள் பணம் கட்டி தக்கல் திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். ஸோ பின்னாடி நம்ம வரும் வீடியோக்களில் வந்து தக்கல் திட்டத்தில் சேர்ந்தால் எவ்வளோ நாளில் மின் இணைப்பு கிடைக்கும், ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் தக்கல் சம்பந்தமாகவும் மின் இணைப்பு எவ்வளோ நாளில் கிடைக்கும், மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், சீக்கிரம் விரைவாக மின் இணைப்பு பண்ணுறது என்னென்ன பண்ணலான்றது சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க, இனிமேல் தான் இப்போ தான் நான் லேண்ட் வாங்கியிருக்கிறேன், தக்கல் எனக்கு உடனே கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உறுதியாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிபி வந்தவுடனே, பிபி ஆர்டர் கிடைச்சவுடனே கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி கோட் பண்ணிடுறேன் அதை. ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் போய் பதிஞ்சு வச்சுக்கோங்க, நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ கணினி சிட்டா, வரைபடம், வாய்தா ரசீது, அடங்கல், ப்ளஸ் வந்து எஃப்எம்பி இதோட சேர்த்து ஆப்பதிவேடு, இது எல்லாமே ஃபார்ம் 2 என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் இந்த சொன்ன டாக்குமெண்ட்டெல்லாம்
வாங்கணும், வியோ கிட்ட வாங்கணும், வியோ கிட்ட வாங்கி ஃபார்ம் டூவோட என்க்ளோஸ் பண்ணி நீங்க தக்கலுக்கு வந்து பதிவு பண்றதுக்காக நார்மலா 118 ரூபாய் பணம் கட்டி பதிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ஓசி வாங்குற கேசஸ் யாராவது இருந்தீங்கன்னா காவிரி டெல்டா ஏரியாவில் இருக்கிறவங்களோ இல்லை மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்க என்ஓசி ஆற்றுப்படுகையோ வாய்க்காலோ அரசுக்கு சொந்தமான நீர்நிலை போர்களோ ஏதோ இருந்துச்சுன்னா என்ஓசி வாங்குற மாதிரி இருந்தால் இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. தட்கல் சமயத்தில் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஓசி கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா தட்கல் வாய்ப்பு நல்விவிடும். ஸோ அதனால என்ஓசி வாங்கிக்கோங்க. என்ஓசி எப்படி வாங்குறதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 25,000 ஸ்கீம் 50,000 ஸ்கீம்ல எக்ஸீட் ஆனவங்க. ஸோ 2031-3, 2011 வரைக்கும் தான் வந்து கட் ஆஃப் ரேட் கொடுத்துருக்காங்க 25,000-50,000. ஸோ அதற்கு மேல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து விருப்பம் உள்ளவர்கள் தட்கலில் மனு கொடுத்து தட்கல் மூலமாக மின்னிணைப்பு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால் நீங்கள் தட்கல் முறையில் மாறிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து ஒரு 3A1 மின் இணைப்பில் இருக்கிறோம் நாங்கள் வந்து தட்கலுக்கு மாறிக்கொள்ள முடியுமா அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் 118 ரூபாய் பணம் கட்டி நார்மலில் பதிஞ்சு வச்சுருந்தீங்களா 118-50 முந்தைய காலத்தில் 50 இருந்துச்சு, இப்போ 118 பதிஞ்சு வச்சு உங்கள்கிட்ட ஒப்புகை சீட்டு இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக தட்கலில் பணம் கட்டி மாறிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை 25,000 ஸ்கீமாக 50,000 ஸ்கீமாக வந்திருந்தா இந்த சர்வீஸை 3A1 சர்வீஸை நீங்கள் நிரந்தர மின் துண்டிப்பு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து காமனாக கேட்டிருந்த டவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம BCMBC திட்டம், டாட்கோ திட்டம் பிளஸ் வந்து GO 350 திட்டம். ஸோ அதில் வந்து 10,075 மின் இணைப்பு நினைக்கிறேன், 10,075 நபர்களுக்கு வந்து மின் இணைப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன கட் ஆஃப் டேட்டு, அதுக்கு என்ன லிஸ்ட்டுலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான லிஸ்ட் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். பிளஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து தொடர்ந்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் PDF ஃபார்மேட்டில் லிஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிட்டேன், கீழே என்னோட இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜியோ பிளஸ் வந்து மாவட்ட வாரியா தட்கல்ல இருந்து இலவச மின் இணைப்புல இருந்து 25,050 GO 350 எல்லாமே வந்து என்னோட இன்ஸ்டா ஐடியில வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ யூடியூப்ல அது சென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஒன்லி கமெண்ட்ல டெக்ஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஸோ அதனால நீங்க மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து கேட்டீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இன்ஸ்டா இல்லாதவங்க என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன், மெயில் ஐடியில நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் பண்ணிடுறேன். ஸோ மெயில் வந்து எனக்கு நோட்டிபிகேஷன்ஸ் லேட்டாக தான் வருதுன்றதுனால நான் இன்ஸ்டாவில் தான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஆனால் நான் என்னதான் வீடியோவில் விளக்கம் கொடுத்தாலும் கீழே வந்து கமெண்ட்லேயோ அவரோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நாங்கள் 2010 பதிஞ்சிருக்கோம் எங்களுக்கு வந்துருமா, 2011 பதிஞ்சிருக்கோம் எங்களுக்கு வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் மெனக்கெட்டு டெய்லியும் அந்த வீடியோ வந்து 10-15 நிமிஷம் இதை மட்டுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கும் நான் சொல்லிடுறேன், நார்மலுக்கான கட் ஆஃப் டேட்டு 31-3-2005 சரிங்களா. 25,000-50,000 கட் ஆஃப் டேட் வந்து 31-3-2011. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே நான் கட் ஆஃப் டேட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா 31-3-2021 பதினஞ்சவங்களுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. தட்கலுக்கு இன்னும் தனியாக ஜியோ வரல, தட்கலுக்கு தனியாக ஜியோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதி மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அதற்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் தட்கல் சம்பந்தமாகவும் அந்த மின் இணைப்பை விட்டு போனவர்கள் வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து 3A1 வந்து நிறைய சர்வீஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டும் இருக்கிறீங்க. 3A1 நாங்கள் வந்து 3A1 வாங்குறதுக்காக வந்து கம்பம்லாம் போட்டு நிறைய செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னோட பர்சனல் அட்வைஸ்னு கூட வச்சுக்கலாம், நீங்கள் 3A1 மின் இணைப்பு வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு மாதம் மாதம் பில் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பட்சத்தில் நீங்கள் தட்கலில் டைரெக்டாக வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ தட்கலுக்கு சார் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், தட்கலுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நார்மலாக நம்ம தட்கல் வீடியோக்களை நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் முந்தைய வருடங்களில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து அந்த அதே நடைமுறைப்படுத்துவாங்களா அதே அமௌண்ட் இருக்குமாங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் உத்தேசமாக இந்த அமௌண்ட்டு தான் முன்னாடி இருந்தது, அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 3-5 HP, 3 HPலேருந்து 5 HP வரைக்கும் 2.5 லட்சம் ரூபாய். ஸோ 7.5 HPக்கு வந்து 2.5 லட்சமும், 10 லட்சம் வந்து 3 HPக்கும், 15 HPக்கு 4 லட்சமும் பணம் கட்டுற மாதிரி முந்தைய அரசுகள் வந்து முந்தைய கவர்மெண்ட் அரசில் வந்து இது தீர்மானம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்பயும் அதே நடைமுறை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரெடி பண்ணுறவங்க அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சிரமப்பட்டு தான் அமௌண்ட் வாங்குறதா கூட சொல்லி நம்ம கமெண்ட்ஸ்லையும் சரி எனக்கு இண்டிவிஜுவலாக பர்சனலாக ஃபோன் பண்ணியும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க, தக்கலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொன்ன டாக்குமெண்ட்டை ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சீனியாரிட்டி சீக்கிரம் கிடச்சி நீங்கள் மூப்பின் அடிப்படையில் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மின் இணைப்பு கிடச்சிரும். ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ நன்றி நண்பர்களே, இது போல் சந்தேகங்கள் நீங்கள் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருங்க, உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.